அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான ரபியுல் அவல் பிறை ஐந்திலிருந்து அதாவது இன்று மஹ்ரீப்லிருந்து பிறை பனிரெண்டு வரை ஓத வேண்டிய மூன்று திக்ருகளை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் யா வஹாபு யா ரஜாக்கு யா கனியூ இது அஸ்மாவல் ஹுஸ்னாவிலே அடங்கியுள்ள அல்லாஹ்வின் மிக சிறந்த மூன்று திருநாமங்களாகும் இதனுடைய பொருள் ஒவ்வொன்றுமே மிக சிறந்த ஒரு பொருளை கொண்டது எனவே இதனை கொண்டு நாம் கேட்கும்போது இதற்குரிய தன்மைக்குரிய பலன்கள் நமக்கு கிடைக்கின்றது யா வஹாபோ அப்படின்னா பெரும் கொடையாளனே யா ரஜாக்கோ அப்படின்னா ரிஸ்க் அளிப்பவனே யா கனியோ அப்படின்னா தேவைகளற்றவனே எனவே இந்த மூன்றையும் நம்ம ஓதும்போது கண்டிப்பாக நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹாலா நிறைவு செய்து தருவான் இன்னும் நமக்கு ரிசுக்கில் எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது அல்லா அதிகம் அதிகம் நமக்கு செல்வத்தை அதிகப்படுத்துவான் இன்னும் நமக்கு கடன்கள் கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே நமக்கு தீர்றதுக்கான வழி அல்லாஹாலா மிக விரைவில் நமக்கு காட்டி தருவான் யா கணியூ அப்படின்னு ஓதும் போது தேவைகள் என்பதே இல்லாமல் போகும் நம்முடைய அனைத்து விதமான தேவைகளுமே நமக்கு நிறைவேறும் இன்னும் யா வஹாபு பெரும் கொடையாளனேன்னு நம்மளை அல்லாஹை அழைக்கும் போது கருணையும் அவனுடைய அன்பும் அவனுடைய அருளும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மிக மூன்று முக்கியமான திக்ருகளை நம்ம ஓதும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையவே தால மாற்றி தருவான் ஏன்னா துவா கபூலாகுவதற்கு அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு அமல்னே சொல்லலாம் அதில் எந்த திருநாமத்தை கொண்டு நம்ம கேட்டாலுமே நம்முடைய அனைத்து விதமான துவாக்களுமே கபூலாகும் அப்படிப்பட்ட சக்தி இந்த அல்லாஹினுடைய திருநாமங்களுக்கு இருக்குது எனவே இந்த மூன்று திக்குனுகளையுமே நம்ம சேர்த்து நூறு முறை ஓதலாம் அல்லது தனித்தனியாக யாவோ யா ரஜாக்கோ யா கனியோ அப்படின்னு நம்ம தனித்தனியாகவும் நூறு முறை ஓதலாம் அல்லது இந்த மூன்றையும் சேர்த்து நீங்கள் நூறு முறை ஓதிக்கலாம் எனவே இந்த திக்கரை இந்த அவல் பிறை அஞ்சிலிருந்து பன்னெண்டு வரைக்கும் நம்ம விடாமல் தொடர்ந்து நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா இன்ஷால்லா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாத்தால் நல்ல மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்துவான் ஏன்னா நம்ம நிறைய மாற்றங்களை விரும்பித்தான் நம்ம வாழ்ந்துட்டு இந்த மாற்றம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிடாதா இந்த விஷயம் எனக்கு கிடைக்காதா இந்த பிரச்சனை எனக்கு தீந்துராதா அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளுமே நம்ம தூங்கி விழிக்கிறோம் எனவே இந்த திக்கரை ஓதிட்டு நம்ம அதை எதிர்பார்க்கும்போது நிச்சயமாக அல்லாஹால நம்ம எதிர்பார்க்கிறத விடவுமே நமக்கு அதிகமான நல்ல மாற்றங்களை நமக்கு கொடுப்பான் இது அப்படிப்பட்ட ஒரு சக்தி மிகுந்த ஒரு திக்குறு தான் இதை வந்து நம்ம சாதாரணமாக மூன்று வார்த்தைகள் தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஒவ்வொரு வார்த்தைக்குமே மிக சிறந்த பலன் நமக்கு கிடைக்கும் எனவே இந்த மூன்று சிறப்பான திருநாமங்களை கொண்டு அல்லாஹாவிடத்துல நம்ம கேட்கும்போது நிச்சயமாக அதிகமான நம்ம எண்ணி பார்த்திராத ஒரு சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ்வினுடைய கருணையும் அன்பும் நமக்கு பரக்கத்தாக பொழியும் இந்த மூன்றுமே அற்புதமான திக்கருங்க நம்ம இந்த மாதத்துல தான் நம்ம இதை ஓதணும் அப்படிங்கிறது கூட கிடையாது எப்போ வேணும்னாலும் நீங்கள் இதை ஓதிக்கலாம் தினமும் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு கூட நீங்கள் ஓதலாம் அதற்கான பலன்கள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மூன்று திக்கையுமே இன்ஷா அல்லாஹ் ஒரே இருப்பில் அமர்ந்து ஒரே சிந்தனையில் நீங்கள் அல்லாஹவின் மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா நிச்சயமாக சிறந்த பலன்களை நம்மால் அடைந்து கொள்ள முடியும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா